அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறோமோ. மல்சேரியில் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது, மிச்சப்படி ஒன்றும் இல்லை, அப்புறமா சரியாகிவிடும். இன்றைக்கி வந்து கிளீனிங்கில் வந்து டே 5 தான் பார்க்க போகிறோம். டே 4 எங்கள் குளூரி அப்படி கேட்கலாம். பெட்ரூம் டூர் வந்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதாங்க டே 4. இது வந்து 5. மேலே இருந்து, அதாவது இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு மேலே ஷெல்ஃபில் இருந்து எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன்னா, பொருளெல்லாம் எடுத்துகிட்டு எது எது தேவை இருக்குதோ அதெல்லாம் மேலே வச்சுட்டு எது எது தேவையில்லையோ அதெல்லாம் கழிச்சிட்ருக்கேன். நிறைய என்கிட்ட என்னென்ன புக்ஸு நிறையா இருக்குங்க, நான் உங்களுக்கு இந்த கிளீனிங்லேயே வந்து நான் காட்டுற பாருங்கள். அம்மா வீட்லேயும் நிறைய புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இருந்து என்னுடைய புக்ஸ் எல்லாம் நான் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறேன். அது மாதிரி தான் ஒரு பழக்கம். அப்புறமா எல்லாத்தையுமே எடுத்து கொஞ்சம் அடுக்கி வச்சுட்ருக்கேன். இப்போ மேலே எல்லா செல்ஃபுமே அப்படியே ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம். அது மேலே இருக்கிறது டஸ்ட் எல்லாம் தட்டிட்டு இங்கே வந்து எல்லாமே பாக்ஸில் அடிக்கிட்டு இருக்க தேவையில்லை. அதெல்லாமே இங்கே வந்து இன்விடேஷன் கார்டு கிடக்கும். இது வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் முக்கியமானவங்கள்லாம் சேர்த்து வச்சுருந்துருப்பேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதில் தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்து, ஒரு ஹார்ட் ஷேப்பில் எனக்கு வந்து வேணும் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மிச்சதெல்லாமே தேவையில்லாமல் குப்பை போட்டுருவேன், குப்பையில் போட்டுருவேன். அது எல்லாமே அம்மாவுடைய பேக்குங்க, அவங்களுடைய ரைஸ் பேக்கு எல்லாமே இங்கே தான் கிடக்குது. அவங்க நிறைய ரைஸும் கடையில் அரிசி வாங்குவாங்களா, அதுக்காக இருக்குது, மிச்சப்படி ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடம் தான் இவ்வளோ குப்பையாக இருக்குது. இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒதுங்க வச்சுட்டு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த இடத்துல தான் நம்ம அடுக்க போகிறோம். தேவையில்லாத பொருளெல்லாம் தூக்கி மேலே போட போகிறோம். தேவைப்படுற பொருள் தான், ஆனால் இப்போ அதோடைய தேவை கிடையாது, அதான் உண்மை. இப்போ நம்ம டைரியெல்லாம் எழுதியிருப்போம், அந்த டைரியெல்லாம் நம்மளால் குப்பையில் போட முடியாது, காயெல்லாம் கடைக்கும் போட முடியாது. நம்ம இதை படிச்சுட்டு 10 பேர் நம்ம வம்புக்கு வர்றதுக்கா, அதுக்காக தான். அது மாதிரி இருக்கிற புக்ஸு எல்லாமே நான் மேலே போட்டுருவேன். இந்த அட்டைப்படியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்னுடைய புக்ஸு தான் நிறைய இருக்கும் இங்கே. இந்த கிளீனிங் வீடியோ வந்து நிறைய பேருக்கு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போர் அடிக்குது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, என்னென்னா யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க, அதுதான் உண்மை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வீடு ரொம்ப சின்ன வீடு, அது எப்படி க்ளீன் பண்ணுறதோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட ரொம்ப என்ன காஸ்ட்லியெல்லாம் நம்மளாலலாம் வாங்கியெல்லாம் டெக்கரேஷன் பண்ண முடியாதுங்க. நம்மக்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பவுலு, ஒரு லைட்டிங்கு, அதுக்கடுத்து சின்ன சின்ன பொம்மை நம்மக்கிட்ட இருக்குது. இது இதெல்லாமே டிஐஒய் தான் நம்ம செஞ்சோம், செஞ்சு நான் அது வச்சுருக்கேன். இது மாதிரி தான் நம்மக்கிட்டே இருக்குது. இந்த பாட்டிலெலாம் ரொம்ப வருஷமாக இருக்குது, நம்மளோட சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி செஞ்சு தான் நம்ம வைக்க முடியும். ஏதாவது டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி, ஏதாவது ஒரு பொருள் வாங்குற மாதிரி இருந்தால் அது அப்புறமா தான் வாங்க முடியும். இதுக்கு மேலே எதுவுமே வாங்குற மாதிரி நானும் இல்லை, ஏன்னா இதுவே போதும்னு அப்படியே விட்டாச்சு. அது அடுத்தது இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ண பிறகு, இந்த ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்த பிறகு நான் வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு சின்னதாக ஒரு பெட்ரூம் அப்டேட்டோ இல்லைன்னா ஒரு டூர் மாதிரி நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுடைய ரொட்டீன் வீலாக் வந்து அது தனியாக நாங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இதில் வந்து பெண்டிங்னால் நம்மளுடைய ரெண்டு சேனலில் வீடியோவே போடல, மிஸ்டர் லோக்கலையும் போடல, நியூ கிராஃப்ட்லையும் போடல, அதில் போடணும். இந்த சேனல்ஸ் வீடியோ முடிஞ்ச பிறகு தான் போடணும். ஏற்கனவே இன்னும் செவ்வாய்க்கிழமை போட வேண்டிய வீடியோ வந்து இது வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் புதன் வியாழன் வெள்ளி மூணு நாள் பெண்டிங்காக இருக்கும். இன்றைக்கி புதன்கிழமையும் சேர்த்து நான் போட்டுருவேன். அதுக்கடுத்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம ஒரு ஒரு வீடியோ போடணும்ல, அது வந்து உங்களுக்கு வந்துடும் ரெகுலராக. எதால் இப்போ நம்மளுக்கு டிலே ஆச்சுன்னா, பவர் கட்டுன்னு சுத்தமாக இல்லை. ஒரு நாள் கிட்டத்தட்ட 1.5 நாளாக கரண்ட் இல்லை. அதுக்கு அடுத்தது வைஃபை கனெக்ஷன் இல்லை, எதுவுமே பண்ண முடியல. நம்ம வீடியோ எடுக்கணும்னாலும் நம்மளுக்கு பவர் எல்லாமே தேவை. அது மாதிரி பிரச்சனையில் மாறிட்டதுனால சுத்தமாக இது பண்ண முடியல. புயல் வந்துட்டு போனதுனால அதனால தான் வீடியோ வந்து டிலே ஆச்சு. இனிமேல் உங்களுக்கு வந்து ரெகுலராக கண்டிப்பாக வீடியோ வரும் நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோலேயே. சரி, நிறைய பேருக்கு போர் அடிக்குது, யார் யாருக்கு போர் அடிக்கலையோ அவங்களாம் கமெண்டில் சொல்லுங்கள், போர் அடிக்கிறவங்களும் சொல்லுங்கள். ஏன்னா சில பேருக்கு கிளீனிங் பிடிக்கும், சில பேருக்கு கிளீனிங் பிடிக்காது, சில பேருக்கு டெக்கரேஷன் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அப்படி தான், நம்ம வந்து நம்ம வீட்டில் தான் வந்து பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. இருக்கிற நான் 4 செவத்தையே தான் காட்டிகிட்டு இருக்க முடியும் இந்த வீடியோவில். எனக்கு நல்லாவே தெரியுது, வியூஸ் வந்து ரொம்ப அடிபடுது இந்த 31 நாள் சேலஞ்ச், இந்த டெக்கரேஷன் வீடியோவில் அது நல்லாவே தெரியுது. நார்மல் ரொட்டீன் வீலாக்க வந்து லைக் பண்ணுறவங்க இதை வந்து லைக் பண்ணலன்ட்டு எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீலாக்கும் நாங்கள் தனியாக போடுறோம், அதையும் பாருங்கள். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வீடியோவாவது வந்துடும், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் நம்ம சேனலில். ரொட்டீன் தனியாக, கிளீனிங் டெக்கரேஷன் தனியாக வரும். ஓகே, வந்து
நான் க்ளீன் பண்ணதில் கொஞ்சம் சில இது மட்டும் எப்படி க்ளீன் பண்ணுவேன்ட்டு சொல்கிறேன். அதே மெத்தட் தான் எல்லாத்துக்குமே க்ளீன் பண்ணுவேன். நான் க்ளீன் பண்ண போகிறதில்ல, ஷாமந்தி இப்போ வந்து குளிக்க போகிறாங்க, அதனால் சரி அதை எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. நான் தான் செய்யலான்னு இருந்தேன், நான் உள்ளே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி போட்டு முடிச்சுட்டேன் பாத்ரூமை. சரி நீங்கள் செஞ்சு டெமோ காமிச்சிட்டோன்னா உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வாயால் சொல்லியும் அக்கா நீங்கள் செஞ்சு காட்டியிருக்கலாமே அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க. நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ டீப்பாலாம் எடுக்க முடியாது. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இந்த கதவு மட்டும் க்ளீன் பண்ணுறதை வந்து நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஷாம்கே தெரியாது, அதான் பிரச்சனை. எங்கள் ஒரு ஜக் எடுத்துக்கோங்க, ஜக்கில் அதை திறந்துக்கிட்டிங்களா, ஜக்கில் ஒரு ஜக் தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்களா? ஏன் நல்லா தெரியுது. ஜக்கில் தண்ணி எடுத்துட்டோம்ல, இப்போ என்ன பண்ணுவோன்னா நம்ம நைசால் வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ நைசால் வந்து இதில் ஊற்றிட்டு, நான் எப்போவுமே இந்த ப்ரெஷ் இருக்கு பார்த்தீங்களாங்க, இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தான் இந்த டைல்ஸும் சரி இந்த கதவும் சரி வச்சு இப்படியே மேலேருந்து தைச்சிக்கிட்டே வருவேன் நான். உங்களுக்கு தெரியும்லாங்க நான் தேய்க்கிறது தான். அதே மாதிரி செஞ்சு காட்டிடுங்க. நைசால் அங்கே இருக்குல்ல, இந்த ஒரு ஜக் தண்ணி எடுங்க. ஓகே, நைசால் நான் நைசால் தாங்க ஃபுல்லாக இந்த பிவிசி டோருக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவேன். எல்லோரும் வீட்லேயும் ஒழுங்காக அதில் ஊற்றுங்க, கீழே ஊற்றாதீங்க. ப்ரெஷ்ஷை வந்து அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜக்குக்குள்ளே நல்லா முக்கி எடுப்போம், அதிலே நல்லா நுர வரும். இப்போ மேலேருந்து நம்ம தேய்ச்சிட்டே வரணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கதவு நல்லாவே இங்கெல்லாம் அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாமே இப்போ காணாமல் போயிடும் பாருங்கள். பொறுமையாக செய்யுங்க. இதே மாதிரி தான் டைல்ஸ் எல்லாமே இப்போ நான் தேய்ச்சி முடித்து வச்சுருக்கேன். நல்லா செய்யுங்க இங்கெல்லாம். அதனால நான் பாத்ரூமுக்கு ரொம்பவே க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பேன். நம்ம நினச்சிக்கிறோம் இது சுத்தமாக இல்லைன்னா என்ன அப்படியெல்லாம் நினச்சிக்கிறோம். இல்லை, பாத்ரூம் வந்து எப்போவுமே நம்மளுக்கு சுத்தமாக இருக்கணுங்க. நிறைய பேர் எத்தனை பேர் யோசிச்சுருக்க மாட்டீங்க சொல்லுங்கள், உண்மையை கண்டிப்பாக சொல்லணும். ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் நம்ம ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லும்போது நம்ம எவ்வளோ பேர் தயங்கி நின்றுருப்போம்ன்ட்டு எல்லோருமே அவங்களுடைய மனசாட்சியை கேட்டால் தெரியும். ஐயோ பாத்ரூம் சுத்தமாக இருக்குமா நல்லா இருக்குமான்னு பயந்துட்டு தான் நம்ம நிறைய பேர் பாத்ரூம்குள்ளே போயிருப்போம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சில பேர் பாத்ரூமெல்லாம் நல்லா இருந்திருக்கோம். ஏன்னா எனக்கு இந்த அனுபவம்லாம் உண்டு. ஏன்னா நான் ஒருத்தவங்க ஒரு 4 இயர்ஸ் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தவங்க வீட்டுக்கு போனேன். எப்பா அதோட அவங்க வீட்டுக்கு பக்கமும் நான் போக மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா பாத்ரூம் அப்படி மோசமாக வச்சுருந்தாங்க, அது வந்து ரொம்ப நல்லதில்லை. கிச்சன் எப்படி க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி பாத்ரூமும் க்ளீன் பண்ணோம். இது எல்லாமே உங்களுக்கு நிறைய பேருக்கு நம்மளுடைய சேனலில் பெட்ரூம் டூர் வந்து பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பாத்ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ரூமெல்லாம் க்ளீன் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு நான் வந்து நம்மளுடைய பெட்ரூம் டூர் எடுத்து போட்டேன். அது பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.